ஹாய், ஹலோ, வெல்கம் டு தனுஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பன்னீர் ஜாம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அது தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துக்கலாம், அதுக்கு அது மாவு ரெடி பண்ணலாம், அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து ஒரு அரை கப் பன்னீர் துருவினது எடுத்திருக்கேன், ஒரு அரை கப்பு பால் பவுடர் எடுத்திருக்கேன், ஹாஃப் அ டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, ஒரு டீஸ்பூன் சுகர், சும்மா ஒரு கை தண்ணி தெளிச்சிக்கலாம். ஸோ நல்லா அழுத்தி பசைங்க. ஸோ இந்த மாதிரி நெய்யை தட்டுட்டு தடவிட்டு இந்தமாதிரி உருட்டி வச்சுருக்கேன். இதை இப்போ எண்ணெயில் போட்டு பிடிச்சி எடுக்கலாம். மிதமான சூட்டில் இருக்கும்போது இந்த குலோப் ஜாம் பிடிச்சி எடுக்கலாம். சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கால் கப் தண்ணி ஊற்றிக்கலாம். அரை கப்பு தண்ணி, அரை கப்பு ஜீனி, இதை போட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணலாம். ஜீனி கரைஞ்சி நல்லா ஒரு 5 நிமிஷம் அது கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க, அது கம்பி பதம்லாம் வர வேண்டாம். சும்மா ஒரு பிசு பிசு தண்ணி வந்தால் போதும். நீங்கள் எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பிசு பிசுக்குன்னு ஒரு பதம் வரும். அந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குலோப் ஜாம் அதோட சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சி ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருந்திருக்கு. நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பிசு பிசுன்னு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த குலோப் ஜாம் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஒரு 10 நிமிஷம் நல்லா குலோப் ஜாம் ஊறட்டும். குலோப் ஜாம் ரெடியாகிடுச்சு. பாருங்கள், பன்னீர் ஜாமுன் செம டேஸ்டியாக நல்ல கலராக சூப்பராக இருக்குது. ஸோ அதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்க கமெண்ட் போடுங்க. தீபாவளிக்கு ஃபஸ்ட்டு ரெசிபி இந்த பன்னீர் ஜாமுனை செஞ்சு பார்த்து அசத்துங்க. இந்த தடவை தனுஷ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.